எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 10 இயர் பேபி கேர்ளோட சுடியாரோட டாப் எப்படி ஸ்டிட்ச் பண்றது அப்படிங்கற வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த சுடியாரோட கட்டிங் வீடியோ நம்மளோட சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். கீழே அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்கறேன். போய் பாருங்க. இந்த வீடியோல அதோட ஸ்டிச்சிங் வீடியோ நம்ம பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இதுதான் அந்த சுடிதா. நான் ஆல்ரெடி ஸ்டிட்ச் பண்ணிட்டேன். எப்படி ஸ்டிட்ச் பண்ணிருக்கேன்றத உங்களுக்கு சொல்றேன். இதுதான் ஃப்ரண்ட் நெக். ஃப்ரண்ட் நெக் பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் கொடுத்துருக்கேன். பேக் நெக் பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா போட் நெக் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுத்துருக்கேன். பேக்ல இந்த மாதிரி நாட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்லீவ் பாத்தீங்கன்னா எல்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்லீவ் இது. ஸ்லீவ்ல டிராப் ஷேப்ல ஒரு ஓப்பன் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்கேன். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சுடிதார். நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன். இந்த சுடிதாரோட டாப் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10 இயர் பேபி கேர்ளோட சுடிதார் டாப் எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் கட்ட போகிறேன். அது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் மெட்டீரியல் கட் பண்ணி வச்சுட்டேன். அதுதான் இதெல்லாம் நெக் பேட்டனுக்கு தேவையான கேன்வாஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இது ஃப்ரண்ட் சைடு வரக்கூடிய கிளாத்து. இப்போ இதை வச்சு எப்படி தைக்கிறதுன்றத பார்க்கலாம். சேம் கிளாத்லேயே பார்த்திங்கன்னா நெக் பேட்டனுக்காக கட் பண்ணி வச்சுருக்க கேன்வாஸை அதுக்கு மேலே வச்சு அயன் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ தட் பார்த்திங்கன்னா அது ஸ்டிக்கியாக அப்படி ஒட்டிக்கும். நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட் நெக் அண்ட் பேக் நெக் ரெண்டு நெக்குக்குமே இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இதை கட் பண்ணி எடுத்துட்டு கேன்வாஸோட எட்ஜஸில் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி கேன்வாஸ் எட்ஜஸில் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தை கேன்வாஸ் மேலே மடிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போது சென்டரில் இருக்கக்கூடிய கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 இன்ச்க்கு விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துட்டு அதை ஃப்ரண்ட் சைடு உள்ள நெக்கோட வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இதை அப்படியே ஃப்ரண்ட் பக்கமாக திருப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்க போகிறேன். இந்த நெக் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் மேலே வர மாதிரி வச்சு தைக்கிறேன். ஏன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். மேலே ஒரு டிசைன் கொடுத்தா மாதிரி இருக்கும். அதனால் கேன்வாஸை ஃப்ரண்ட் பக்கமாக திருப்பிட்டு தையல் போட்டுக்கிறேன். இப்போ இந்த இடத்துலயும் ஒரு தையல் போட்டுக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி இப்போ பேக் நெக்கை ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேன்வாஸோட எட்ஜஸில் ஒரு தையல் போட்டுக்கிறேன். எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத் எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சென்டரில் இருக்கக்கூடியதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓரங்களில் இருக்கக்கூடிய கிளாத்தை இந்த மாதிரி கேன்வாஸ்க்கு மேலே மடிச்சிட்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். இப்போ இதை பேக் நெக்கில் வச்சுட்டு அட்டாச் இப்போ இதை அப்படியே உள்பக்கமாக மடிச்சுட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் நெக் அண்ட் பேக் நெக்கு ரெடி பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் பேக் நெக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது 1 இன்ச்சஸ்க்கு இந்த கிளாத்தில் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இதை வரைஞ்சிக்கிறேன். இந்த 1 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்படி ரெண்டாக மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டிருக்கிறேன். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா பேக் சைடு வரக்கூடிய நாட்டுக்கு ரெடி பண்ணுறேன். பைப்பிங் இது. அதுக்கு மேலே இன்னொரு தையலும் போட்டுக்கலாம்.
அப்போ தான் சீக்கிரமாக தையல் பிரிஞ்சு வராது. அதனால் ரெண்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். இப்போ இதை இந்த மாதிரி ஊசி நூல் வச்சு திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடு வரக்கூடிய நாட்டுக்கான கிளாத் வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். பாருங்க எவ்வளோ நீட்டாக பைப்பிங் வந்திருக்குன்னு சொல்லி கீழே ஒரு ஹேங்கிங் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஸ்கொயர் ஷேப்பில் கிளாத் வந்துட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுட்டு ஸ்டிச்சஸ் போட்டோம்னா இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் ரெடி ஆயிரும். அதே மாதிரி இன்னொரு பக்கத்துக்கான ஹேங்கிங்கையும் ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டு ஹேங்கிங்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இதே இப்போது பேக் சைடு உள்ள பேக் நெக்கில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு பைப்பிங் ரெடி பண்ணியிருக்கேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் வரக்கூடிய ட்ராப் ஷேப்பில் கட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்காக ஹேங்கிங்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 ஹேங்கிங்ஸ் தேவைப்படுது. இப்போது ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷேப்பில் கட் பண்ணியிருந்தேன். அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு 1 இன்ச்சஸ்க்கு கிளாத் கட் பண்ணி ஃபினிஷிங்காக அதோடய எட்ஜஸில் வச்சு தைச்சிட்ருக்கேன். அதை இந்த மாதிரி உள்பக்கமாக மடிச்சுட்டு பைப்பிங் ஷேப்பில் வர மாதிரி மேலே ஒரு தையல் போட்டுக்கிறேன். அதே மாதிரி பாட்டம்லேயும் ஒரு சின்ன கிளாத் வச்சுட்டு ஃபினிஷிங்காக
இப்போ ஸ்லீவில் இந்த ஹேங்கிங் வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இந்த ஓப்பனில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ட்ராப் ஷேப்பில் கட் பண்ணியிருந்தோமே அந்த இடத்துல வச்சு இந்த ஹேங்கிங்கை தைச்சிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக நீட்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஸ்லீவ்ஸு. இப்போது ஃப்ரண்ட் பக்கம் அப்புறம் பேக் சைடு ரெண்டையும் சேர்த்து ஷோல்டரில் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஷோல்டர்ஸ் ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்லீவ்ஸ் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணும்போது இன்னொரு தையல் போட்டுக்கிட்டோம்னா சீக்கிரமாக பிரிஞ்சு வராது. அதனால் எப்போவுமே ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணும்போது ரெண்டு தையல் போட்டுக்கிறது நல்லது. இப்போது ரெண்டு பக்கத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்காக மார்க் பண்ணிகிட்ருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் சேம் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு தையலும் போட்டுக்கிறேன். ஏன்னா குழந்தைங்க ஃப்யூச்சரில் வளர்ந்துட்டாங்கன்னா நம்ம இன்னொரு தையலை பிரிச்சுட்டு யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் எப்போவுமே ரெண்டு மூணு தையல் போட்டுக்கிறது நல்லது. இப்போது சைட் ஸ்லிட் எப்படி தைக்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கும் மடிச்சுட்டு தையல் போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீட்டாக சைட் ஸ்லிட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு பக்கத்தோட சைட் ஸ்லிட்டையுமே ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கத்துக்கான சைட் ஸ்லிட்ஸும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ நீட் ஃபினிஷிங் இருக்குன்னு சொல்லி. இப்போ பாட்டம்லேயும் அதே மாதிரி 1/2 இன்ச்சுக்கு உள் பக்கமாக மடிச்சுட்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் சைட் அண்ட் பேக் சைட் ரெண்டு பக்கமே. பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுதான் ஃபைனல் அவுட்லுக். எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இதை தச்சிடலாம். ஒரு 10 இயர் பேபி கேர்ளோட சுடிதாரோட டாப் ஈஸியாக ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்கள் நெக் பேட்டர்ன் அப்புறம் ஸ்லீவ்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்குன்னு சொல்லி. இது வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு, இது வந்துட்டு பேக் சைடு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்களா இந்த வீடியோவில் எப்படி 10 இயர் பேபி கேர்ளோட சுடிதார் டாப் எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.